ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சென்னை குன்றத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரர் திருக்கோவில். மூலவர் நாகேஸ்வரர் என்றும் தாயார் காமாட்சி அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். இக்கோயில் புகழ்பெற்ற சைவ புலவரான சேக்கிழரால் கட்டப்பட்டது. இத்தலம் வட திருநாகேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு லிங்கத்தை சுற்றியிருக்கும் நாகாபரணம் ராகுவாக இருக்க வேண்டும். சென்னையில் உள்ள 9 நவகிரக கோவில்களில் ராகுஸ்தலம் என இந்த கோவில் கருதப்படுகிறது. இக்கோயிலின் வரலாறு என்னவென்றால், புகழ்பெற்ற தமிழறிஞரும் கவிஞருமான சேக்கிழார் குன்றத்தூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். இவர் கிபி 12 நூற்றாண்டில் 2 குலோத்தங்க சோழன் காலத்தில் வாழ்ந்தவர். 63 நாயன்மார்களில் வாழ்வும் பெருமையும் பற்றி விரிவாக பேசும் பெரிய புராணத்தை எழுதியவர். சேக்கிழார் ஒருமுறை கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திருநாகேஸ்வரத்திற்கு சென்றதாகவும், அவர் தினமும் கடவுளை தரிசனம் செய்ய விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. எனவே அவர் தனது சொந்த ஊரில் இதே போன்ற கோவிலை கட்டினார். இது குன்றத்தூரில் உள்ள இந்த கோயிலுக்கு பின்னால் உள்ள வரலாறு. அவர் சிவலிங்கத்தை சுற்றி நாகாபரணம் அதாவது பாம்பு கொண்ட தெய்வத்தை நிறுவி இறைவனுக்கு ஸ்ரீ நாகேஸ்வரர் என்று பெயரிட்டார். இக்கோயில் வட திருநாகேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. சேக்கிழார் பெருமான் நியமித்த செங்குந்த முதலியார் அறங்காவலர்களால் இக்கோயில் பராமரிக்கப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன் சேக்கிழார் பிரதிஷ்டை செய்த மூல சிவலிங்க சிலை பழுதடைந்ததால் கிராம மக்கள் சிலைக்கு பதிலாக புதிய சிலையை பிரதிஷ்டை செய்தனர். அன்று இரவு சிவபெருமான் ஒரு பக்தரின் கனவில் தோன்றி மூல விக்கிரகத்தை மீண்டும் பிரதிஷ்டை செய்யும்படி கட்டளையிட்டார். அதன்படி மூலவர் சிலை மீண்டும் கருவறையில் நிறுவப்பட்டது. அருணாச்சலேஸ்வரர் என்ற புதிய லிங்கமும் மூலஸ்தானமாக போற்றப்படுகிறது. இக்கோயிலின் பிரார்த்தனை என்னவென்றால், சர்ப்ப கிரகத்தின் பாதகமான அம்சங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ராகு கிரக மாற்றத்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் நிவாரணத்திற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். பக்தர்கள் தங்கள் விருப்பத்தை உணர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகளை செய்கின்றனர். இக்கோயிலின் திருவிழாக்கள்: 10 பிரம்மோற்சவம் ஏப்ரல் மே மாதங்களில் சித்னா பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகிறது. 8 நால்வர் புலவர்களான நால்வர் ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், சேக்கிழருடன் மாணிக்க வாசகர் ஆகிய நால்வரும் சுவாமியை வலம் வரும்போது இறைவன் தன் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். சித்ரா பௌர்ணமி நாளில் சிவபெருமான் மற்றும் பார்வதியின் திருமண விழா கொண்டாடப்படுகிறது. திருவிழாவின் போது இறைவன் பாம்பு வாகனத்தில் ஊர்வலம் வருவார். குரு பூஜை வைகாசியில் பூச நட்சத்திர நாளுடன் 10 கொண்டாடப்படுகிறது. குரு பூஜை நாளன்று காலையில் பொதுமக்கள் துறவியை இறைவனின் சார்பாக கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றனர். சேக்கிழாரின் ஊர்வல தெய்வம் அழைத்து சென்ற பின்னர் சேக்கிழார் சிவனை வழிபட கருவறைக்குள் நுழைகிறார். இரவு முழுவதும் ஊர்வலம் சென்று மறுநாள் காலை கோவிலுக்கு திரும்பும் நாள் முழுவதும் கோவில் திறந்திருக்கும். சேக்கிழாருக்கு அருகில் ஒரு தனி ஆலயமும் உள்ளது. அங்கு 11 குரு பூஜையும் கொண்டாடப்படுகிறது. திருவிழாவின் 4 சேக்கிழார் திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு செல்கிறார். செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் புரட்டாசி நிறைமணி கட்சி, தைப்பூச நட்சத்திர பவனி, ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் ஆடிப்பூரம் மற்றும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மாசி மகம் ஆகியவை இக்கோயிலில் கொண்டாடப்படும் மற்ற திருவிழாக்கள். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று நாகேஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.